திருநெல்வேலி சுப்பிரமணியன் பாலையா சுருக்கமாக டி எஸ் பாலையா தமிழ் சினிமாவில் பாலையாவை ரசிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது தமிழகத்து மிகச்சிறந்த நடிகர்கள் வரிசையில் அவருக்கு எந்த நாளும் ஒரு இடம் உண்டு சிவாஜி கணேசனுக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் நிகரான இடம் அது பொதுவாக நெல்லையர்கள் எழுத்து பாடல் என திரை மறைவில் இருப்பார்களை தவிர நடிப்பு என்றால் தயங்குவார்கள் அவர் அப்பொழுதே நாடக நடிகராக இருந்ததால் நாடகம் அவரை பட்டை தீட்டியது எம்ஜிஆர் நடித்த முதல் படமான சதி லீலாவதியில் நடித்தார் எம் எஸ் சுப்புலட்சுமியுடன் மீரா படத்திலும் நடித்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே அறிமுகமாகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தார் தமிழகம் அவர் குரலுக்கும் முகபாவனைக்கும் பெரும் ஆதரவினை கொடுத்தது குரலை ஏற்றி இறக்கி குழைத்து மிரட்டி உருட்டி பேசும் பணி அவருடையது அதற்கு தனி வரவேற்பு இருந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கண்களும் உடல் மொழி செய்கை மொழியும் கொண்டு அனைவரையும் கவர்ந்தார் நெல்லை டவுன் சைவ பிள்ளைமார் வகையரா அவர் ஆம் நாகர்கோவில் என் எஸ் கிருஷ்ணன் போன்ற பலரை கொடுத்தாலும் நெல்லை கொடுத்த கலை சொத்து பாலையா மிக வித்தியாசமான நடிப்பு அவருடையது உணர்ச்சி வேகமோ இல்லை சிவாஜி எம் ராதா போல ஆக்ரோஷமோ இருக்காது மாறாக உணர்வில் ஒன்றி அமைதியாக ஆனால் அழுத்தமாக பதியும் நடிப்பினை கொடுத்தார் பின்னர் வந்த மனோரமா அதுக்கும் மேல வந்த ரகுஹரன் போன்றோர் கூட அந்த ரகம் ஆழமான ஆனால் அமைதியான நதி போன்ற நடிப்பு அது காட்சியில் ஒரு தேர் போல வந்துவிட்ட செல்வார் அவரின் அழுத்தம் அப்படி நீங்காதிருக்கும் நடிகர்களில் முதலில் பகுத்தறிவு பேசியது அவர்தான் வேலைக்காரி படத்தில் அவர் தொடங்கிய பகுத்தறிவு பாத்திரத்தை பின்பு யார் யாரெல்லாமோ வந்து பேசினார்கள் மதுரை வீரன் அவருக்கு ஒரு தனி இடம் பெற்றுக் கொடுத்தது வெள்ளிக்கிழமை என தெரியாமல் வாழை உருவி விட்டேன் என்ற அவரின் வசனமும் அந்த உடல் மொழியும் கிளாசிக் தொடர்ந்து படிகளில் ஏறினார் நகைச்சுவையும் வில்லத்தனமும் ஒரு சேர செய்யும் பாத்திரங்களில் அவரும் எம் ஆர் ராதாவும் பின்னி எடுத்தார்கள் ராதா எனும் ஜாம்பவான் முன் தன் அமைதியான நகைச்சுவை மற்றும் வில்லத்தனம் மூலம் தனித்து நின்றார் பாலையா பின் பீம்சிங் படங்கள் பாலையாவுக்கு அழியா குணச்சித்திர வேடங்களை கொடுத்தன பாலும் பழமும் பாகப்பிரிவினை போன்ற படங்களில் குடும்ப பெரியவராக வந்து பண்பட்ட நடிப்பினை கொடுத்த பாலையா ஹக்கால பெருசுகளை தத்ரூபமாக நடிப்பில் கொண்டு வந்தார் பிரிவினையில் சொத்தினை பிரிக்கும் பொழுது அவர் கலங்கும் அந்த காட்சி பாச போராட்டத்தை கண்முன் கொண்டு வந்த ஒப்பற்ற காட்சி அந்த காட்சி சாதாரணமல்ல கிராமங்களில் இன்றும் பாகப்பிரிவினை என்பது இதயத்தை வெட்டுவது போன்றது நிலம் என்பது அவர்களின் உயிர் போன்றது புரிந்து கொள்ள சிரமமானதும் ஆனால் செய்து தீர வேண்டிய காரியமும் அது தெளிவான குழப்பம் அல்லது குழப்பமான தெளிவு என்பதுதான் கிராமப் நிலை அவர்களின் உலகம் உயிர் கனவு கடவுள் எல்லாமே நிலம் என்பதாலும் பாகப்பிரிவினை என்பது ஊரறியும் பாசப்பிரிவினை என்பதாலும் தயங்குவார்கள் தாய் தந்தையர் படத்தை காட்டி பாலையா தம்பியிடம் பேசும்போது அந்த காட்சிக்கு கலங்காதோர் இருக்க முடியாது அந்த பாத்திரத்தை மிக அழகாக செய்தார் பாலையா அந்த பாத்திரமே பின்னாளில் ஜீன்ஸ் படத்து நாசராக வந்தது பாவ மன்னிப்பு அவரின் மறக்க முடியா படங்களில் ஒன்று சிறிய வேடம் என்றாலும் தனித்து நின்றார் தனக்கு காமெடி அட்டகாசமாக வரும் என அவர் காட்டிய படம்தான் காதலிக்க நேரமில்லை நாகேஷுடன் அவர் இணைந்து செய்த அந்த காமெடி லூட்டி என்றுமே தமிழக சினிமாவில் நம்பர் ஒன் எந்த காமெடி காட்சியும் அதை நெருங்க முடியாது அந்த படத்தை கவனித்தால் தெரியும் மிக நுண்ணிய காமெடிகளை எல்லாம் அசால்ட்டாக செய்தார் அதுவரை அவரால் அலட்சியம் செய்யப்பட்ட அசோக் என்பவன் பணக்காரனின் மகன் என்றதும் அவர் அசோகரு என குனியும் காட்சி ஒன்று போதும் தில்லானா மோகனாம்பாள் படத்தின் தவில் வித்வானை மறக்க முடியுமா இல்லை திருவளையாடல் ஹேமநாத பாகவதரை மறக்க முடியுமா ஹேமநாத பாகவதரின் ஆணவத்தையும் அவன் அடங்கிய விதத்தையும் பாலையாவின் முகபாவம் அன்றி யாரால் அவ்வளவு அழகாக வெளிப்படுத்த முடியும் நிச்சயம் அந்த காலங்கள் தமிழ் சினிமாவின் பொற்காலங்கள் சிவாஜி என்ற வைரம் இருந்தாலும் இதர முத்தும் பவழமும் வைடூரியமும் இன்ன பிற ரத்தினங்களும் அழகாக ஜொலித்தன அந்த வைடூரியத்தில் ஒருவர்தான் பாலையா பாலயா அவரிடம் நாம் அதிசயத்தது ஒன்றுதான் சுந்தரம் காலத்தில் நடிக்க வந்தவர் பீம்சிங் காலம் ஸ்ரீதர் காலம் அடுத்து பாலச்சந்தர் காலத்திலும் கலக்கினார் அவரின் ஆகச்சிறந்த படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்பே தான் வந்தது பாமா விஜயம் போன்ற படங்கள் அப்பொழுதுதான் வந்தன மிகச்சிறந்த நடிப்பினை அதில் கொடுத்திருந்தார் பாலையாவினை நாமெல்லாம் அதிகம் பார்த்தது முதிர்ந்த வேடங்களிலே ஆனால் அவர் சிறிய வயதிலேயே முதிய பாத்திரம் ஏற்றியிருந்தார் அவ்வகையில் பாலயாவுக்கும் ரங்காராவுக்கும் ஒரே ராசி பாலையா முதல் படத்தில் நடிக்கும் பொழுது வயது இருபத்தி ஐந்து நாற்பது வயதில் எழுபது எண்பது வயதுக்கான கதாபாத்திரங்களை ஏற்றிருந்தார் இதனால் முதியவராக தெரிந்தார் அவரின் முடல் வாகும் குரலும் அதற்கு ஒத்துழைத்தன அந்த அற்புத நடிகன் இறக்கும் பொழுது வயது ஐம்பத்தி ஏழு ஆம் முதியவனாக நடித்தும் முதுமையனை எட்டாமலேயே மறைந்தவர் பாலையா இள வயதிலேயே முதிய வேடமேற்று நடித்து கடைசியில் முதிய வயதை எட்டாமலேயே இறந்தது நடிகர்களில் மிகச்சலர் பாலயாவும் ரங்கராவும் அப்படி நடிகையரில் ஸ்ரீவித்யாவுக்கு அந்த ராசி வில்லத்தனம் கொடூரம் நயவஞ்சகம் நகைச்சுவை பக்தி பெருமிதம் பாசம் குடும்ப உணர்வு கோபம் அழுகை கண்ணீர் என எல்லா வேடத்திலும் மிக அழகான உடல் மொழியோடு நடித்த அந்த பாலையாவினை மறக்கவே முடியாது எம்ஜிஆரை ஆரம்ப காலத்தில் இருந்து அறிந்தவர் பாலையா எம்ஜிஆர் சினிமாவின் முதல் படத்தில் நடித்ததிலிருந்து அவரின் எல்லாமும் பாலையா ஒருவருக்கே தெரியும் காங்கிரஸ் மேல் பற்றுக் கொண்டிருந்த பாலையாவுக்கு திராவிட இம்சைகள் மேல் ஒரு வருத்தம் இருந்தது காமராஜர் தோற்றதை அவர் ரசிக்கவில்லை அந்த சீனிவாசனிடமே கடுமையாக பேசியவர் பாலையா ராமச்சந்திரனைப் பற்றி எம்ஜிஆரின் பித்தலாட்டங்கள் என்றொரு நூல் எழுதினார் என்பார்கள் எங்கு தேடினாலும் அது கிடைக்காது கருணாநிதியிடம் மட்டும் அப்புத்தகம் உண்டென்பார்கள் அவரும் அதை வெளிக்காட்டவில்லை எதை எங்கு காட்ட வேண்டுமோ அங்கு மட்டும் காட்டி காரியம் சாதிக்கும் தந்திரக்காரர் கருணாநிதி என்பதால் அப்புத்தகம் வெளியே தெரியவே இல்லை அப்படித்தான் கண்ணதாசனின் எம்ஜிஆர் மறுபுறம் எனும் நூலும் காணாமலேயே ஆக்கப்பட்டது அதை அரசவை கலைஞரானுடன் கண்ணதாசனை பெரிதாக கருதவில்லை இதெல்லாம் பாலையாவின் சினிமாவினை தாண்டிய விஷயங்கள் என் எஸ் கிருஷ்ணன் கே வி மகாதேவன் இருவரும் நாகர்கோவில் அடையாளங்கள் அவர்களுக்கு இன்றும் சில நினைவு சின்னங்கள் உண்டு சந்திரபாபு எனும் மகா கலைஞனுக்கு தூத்துக்குடியில் சில நினைவு தூண்களாவது உண்டு ஆனால் நெல்லையில் பாலையாவுக்கு அப்படி ஏதுமில்லை அக்காலத்தில் கல்வியிலும் தொழிலிலும் மிகச்சிறந்த இடத்தை பிடித்த நெல்லை பிள்ளை சமூகம் அவரை கூத்தாடி என ஒதுக்கி வைத்ததுதான் அதற்கு காரணம் என்பார்கள் எவ்வாறாயினும் நெல்லையின் கலைமுத்து பாலையா என்பதில் மாற்றமில்லை எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் அவரை பிடித்திருந்தது இன்றும் அவரை மனமாற ரசிப்பவர்கள் உண்டு தன் மிகச்சிறப்பான நுட்பமான நடிப்பாலும் உடல் மொழியாலும் எக்காலமும் நம்முடன் வாழ்வார் டி எஸ் பாலையா